கை எப்பவுமே கொசுக்கெல்லாம் பேக் ஸ்மெல் டூ டாய்லெட் ஸ்மெல் தான் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லாம் பிடிக்காது. ஆனால் நம்மளுக்கு இது பிடிக்கும். அது வந்து என்ன தித்தி பேக் ஸ்மெல் வருதுன்னு ஓடி போயிடும். அதுவும் இல்லாமல் உட்காந்து ஸ்மெல் பண்ணி அது பொறுத்து சில பூச்சி பொறுக்கும். அதனாலும் அது உட்காந்துருந்தா ச வழுக்கி வழுக்கி விழுந்துடும், வழுக்கி வழுக்கி விழுந்துடலாம். அதனால கொசுவை வந்து கடிக்காம இருக்கணும். கொசு வந்து கடிக்காம இருக்கணும்னு நான் என்ன போட்டுட்டு இருக்கேன். என்ன என்ன என்னன்னா இது வந்து கொசு கடிக்காத எண்ணெய். இது பேர் வந்து ஆயில். என்ன ஆயில்? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். ஆ கொசு கடிச்சா என்ன நோய் வரும்? இப்போ என்னென்னலாம் போடலாம்னா என்னென்ன நோய் வருது கொசு கடிச்சா? கொசு கடிச்சா எனக்கு இங்கே கொசு கடிச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கெல்லாம் ரெட் கலரில் வரும், இல்லாட்டி பிளாக் கலரில் விழுந்தும் கொசு கடிச்சிருச்சுன்னா அது பிளாக் கலரில் வரும். அது ஓகே. என்ன நோய் வருது? நோய்னா நான் இப் இந்த காலத்துலனா நிறையா வைரல் ஃபீவர்லாம் வருது. ஆனால் பேர் என்ன அந்த வியாதி பேர்? சன் சன். அது பேர் வந்து என்னன்னு தெரியல. டெங்கு. டெங்கு மலேரியா. டெங்கு டெங்குக்கு மலேரியா ஃப்ரெண்டு, மலேரியாவுக்கு டெங்கு ஃப்ரெண்டு. ரெண்டு பேர் டெங்கு இந்த கை மலேரியா இந்த கைன்னு கடிச்சு இந்த அதுவும் இந்த காலத்தில் வைரல் ஃபீவர் ஃபீவர் காய்ச்சல்லாம் வருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் 10 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் ஹாஸ்பிட்டலில் என்னென்னமோ பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதெல்லாம் அதான் நான் இதை வந்து தேங்காய் போட்டுன்னு தூங்குறேன். இப்போ பன்றி காய்ச்சலும் கொசு கடிச்சா தான் வருமா? பன்றி காய்ச்சல்னு ஒன்று வருது இல்லையா, அதுவும் கொசு கடிச்சு தான் வருதுமா? ஆமாம். உங்கள் மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? குட். அதை வந்து நிறைய நிறைய இன்னும் நிறைய பெரிய பெரிய இதெல்லாம் வச்சா ஒரு 20 டேஸ் இல்லை 30 டேஸ் இல்லை 40 டேஸ் ஹாஸ்பிட்டல்லையே இருந்துட்டு அப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் வரலாம் ஸ்கூலுக்கு. ஓகே. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணுற காசும் அதுக்கு போய்டும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, வெறுப்பாக இருக்கும். அந்த காசு என்னோட ஸ்கூலுக்கு பே பண்ணாதான் நான் நல்லா படித்து நல்லா வருவேன். குட். அதுதான்.